புத்தகத்திலே அதற்கு முன்னே அதிகாரத்துக்கு போவோம். 9:20 வசனத்தில் இருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். ஒரு சம்பவம் நடக்கிறது ஜல பிரளயத்துக்கு பின்பு. உங்களுக்கு தெரியும் ஜல பிரளயத்திலே நோவாவும் அவன் மனைவியும், நோவாவின் 3 மகன்மாரும், அந்த 3 மகன்மாரின் 3 மனைவிமாருமாக ஆக மொத்தம் 8 பேர் தான் அந்த மனிதர்களாக ஜல பிரளயத்துக்கு தப்பினார்கள். ஜல பிரளயம் முடிந்த பிறகு நோவா உலகத்திலே முதல் முதலாக பயிர் செய்கிறார். அது என்ன பயிரிடுகிறாராம், நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். இப்ப நீங்கள் யோசிக்கலாம், நோவா எவ்வளவு பக்தி உள்ளவன், ஆண்டவருக்கு முன்பாக நீதிமானாய் இருந்த ஒரே மனுஷன், அவன் இப்படி வஸ்திரம் விலகி வெறி கொண்டு படுத்திருந்தானே என்று நீங்கள் யோசிக்கலாம். உங்களுக்கு ஒன்று சொல்லவா, முதல் முதல் மது வெறி கொண்டவன் நோவா என்றால் அது தப்பில்லை. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், என்னடா ஜலப்பிரளயம் வருவதற்கு காரணமாக இருந்ததே மனிதர்களுடைய பாவம் தானே என்றாம். அந்த பாவம் வேறு பாவம் என்னவென்றால், காயினுடைய வம்சத்தார் சேத்தினுடைய வம்சத்தாரோடு சேர்ந்து அவர்கள் பிள்ளைகளை பெற்று பிரிந்து இருக்க வேண்டிய பரிசுத்த ஜாதியும் பாவ ஜாதியும் ஆகிய அந்த இரு ஜாதிகளும் சேர்ந்து ஏராளமான பாவங்கள் செய்ய தொடங்கினபடினால் ஆண்டவர் உலகத்தை அழித்தார். ஆதியாகமம் 6 இருந்து அதுதான் சொல்லப்படுகிறது. 6 தேவ புத்திரர் மனுஷகுமாரத்திகள் சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு என்று சொல்லப்படுவது தேவ தூதர்களை அல்ல, காயினுடைய வம்சத்தாருக்கு மனுஷ புத்திரர் என்றும் சேத்தினுடைய வம்சத்தாருக்கு தேவ புத்திரர் என்றும் அந்த காலத்திலே சொல் வழங்கப்பட்டிருந்தது. இவர்களும் அவர்களும் இணையக்கூடாது ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் அவர்கள் மீறி போய் இணைந்தபடியினால் தேவனுடைய ஆவி அவர்களோடு போராடுவதில்லை என்று ஆண்டவர் தீர்மானித்து அவர்களை மக்களை அழிக்க தீர்மானித்தார். அவர்களுக்கு நெஃபிலீம் பிறந்தார்களாம், ராட்சதர்கள் என்று தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது அந்த கோலியாத்தை போன்ற அந்த வாட்ட சாட்டம் உள்ள அந்த ராட்சதர்களோ, நமக்கு தெரிந்த அந்த ஒற்றை கண் ராட்சதனோ அந்த ராட்சதர்கள் அல்ல. அதிகாரத்திலும் பலத்திலும் வல்லவர்கள். அவர்களுக்கு அங்கும் போகலாம் இங்கும் போகலாம், இரு தேசங்களிலும் அவர்களுக்கு பிரஜா உரிமை இருந்தது. சேத்தினுடைய குடும்பத்தார் மத்தியிலும் காயினுடைய குடும்பத்தார் மத்தியிலும் இவர்களுக்கு போய் வரலாம். இந்த இரு பிரிவுகளுக்கும் இவர்கள் பாலம் அமைப்பது போல இருந்தபடினால் இவர்களுக்கு நெஃபிலீம் ராட்சதர்கள் என்று சொல்லப்பட்டது. மற்றபடி நமக்கு தெரிந்த பூதங்கள் ராட்சதர்கள் அல்ல. அப்போ இந்த பாவத்தினால் தான் ஆண்டவர் ஜனங்களை அழித்தாரே ஒழிய அங்கு மது வெறி அவர்கள் கொள்ள அங்கு சந்தர்ப்பம் இல்லாதிருந்தது. ஏன் அந்த சந்தர்ப்பம் அவர்களுக்கு இருக்கவில்லை தெரியுமா? ஆதியாகமம் புத்தகத்திலே 1 நீங்கள் ஆண்டவர் உலகத்தை படைத்த விதத்தை பார்த்தால், ஆண்டவர் இந்த பூமியிலே தன் பூமியானது ஜலத்தினால் மூடியிருந்தது. அந்த ஜலத்தை மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சமாக பிரித்தார். கீழே பிரித்ததுதான் சமுத்திரமாக வந்தது. அதெல்லாம் ஒரு இடத்துக்கு போக கடவுது, வெட்டாந்தரை உண்டாக கடவுது என்றார். மேலே பிரிந்து போன ஜலம் இப்போ நமக்கு ஓசோன் படலமாக இருக்கின்ற அந்த படலத்தோடு சேர்ந்து ஒரு ஹைட்ரோ ஆக்சைடு படலமாக இருந்தது. ஹைட்ரசன் என்கின்ற வாயுவும் ஆக்சிஜன் என்ற வாயுமாக இணைந்து ஒரு ஹைட்ரோ ஆக்சைடு படலமாக இருந்தது. விஞ்ஞானிகளும் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ ஹைட்ரோ ஆக்சைடு என்று சொன்னால் H2O, இரு வீதம் ஹைட்ரசனும் ஒரு வீதமும் ஆக்சிஜனும் சேர்ந்தால்தான் தண்ணீர் வருகிறது என்று நமக்கு தெரியும். அப்போ ஒரு தண்ணீர் படலம் கூட அந்த ஓசோன் படலத்தோடு காணப்பட்டது. அந்த தண்ணீர் படலம் இருந்தபடினால் சூரியனுடைய அந்த கதிர்கள் அந்த தண்ணீர் படலத்தையும் ஓசோன் படலத்தையும் ஊடுருவிக்கொண்டு பூமியிலே வந்து படும் பொழுது பூமியில் தண்ணீரை நீராவியாக்குவதற்குரிய அந்த வல்லமை பொருந்தியதாக இருக்காதபடியினால் மேகங்கள் வரவில்லை, மழை வரவில்லை. அத்தோடு பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் என்று சொல்லுகின்ற நுண் கிருமிகள் இருக்கவில்லை. ஆனால் நோவாவின் காலத்தில் ஏற்பட்ட அந்த வெள்ளத்தின் போது ஆண்டவர் வானத்தின் மதகுகளை திறந்து அந்த ஹைட்ரோக்சைடு அந்த படலத்தை நீராக பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் திறந்தது மாத்திரமல்ல, இந்த பூமியின் அதி உயரமான மலையை விட 15 முழம், அதாவது 23.5 உயரத்துக்கு தண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு தண்ணீரை வர வைத்தது ஆண்டவர் அந்த ஹைட்ரோக்சைடு படலத்தின் மூலம். அப்போ நோவாவின் ஜலம் பிரளயம் முடிந்த பிறகு சூரிய கதிர்கள் முதன் முதல் அதற்கு முன்னே இருந்திராத வண்ணம்
ஊடுருவிக்கொண்டு பூமிக்கு வந்தன. அப்படி ஊடுருவிக்கொண்டு வந்த அந்த சூரிய கதிர்கள் தண்ணீரை நீராவி ஆக்கின. நீராவி மேலே போகவும் அது மேகங்களாக, அந்த மேகத்தின் ஊடு சூரிய கதிர்கள் வந்த பொழுது அது வானவில்லாக வந்தது. ஆண்டவர் சொன்னார், இப்பொழுதிலிருந்து நான் என்னுடைய வில்லை வானத்திலே வைக்கிறேன், நோவாவோடே பண்ணின அந்த உடன்படிக்கையை நினைவுபடுத்த என்று சொல்லுகிறார். திராட்சை ஏற்கனவே பயிர் செய்யப்பட்ட ஒரு பயிர் தான் ஜலப்பிரளயத்துக்கு முன்பு. ஆனால் எவ்வளவு அந்த திராட்சை ரசத்தை அவர்கள் வைத்திருந்தாலும், அந்த நான் குறிப்பிட்ட அந்த சூரிய கிரணம், அந்த சூரிய கதிர்கள் வராத காரணத்தினால் பூமியிலே பாக்டீரியா, வைரஸ், பங்கஸ் தாக்கங்கள் இல்லையா? அதனால தானே மெத்துசெலா போன்றவர்கள் 969 வருஷம் எல்லாம் உயிர் வாழக்கூடியதாக இருந்தது. வயது போகவில்லை அவர்களுக்கு, உடம்பு தோல் எல்லாம் சுருங்கவில்லை, தலை நரைக்கவில்லை. 100, 120, 200, 300, 400, 500 வருஷங்கள் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு கிழட்டுத்தன்மை வரவில்லை. ஏனென்றால் அண்ட வெளியிலே இருந்து வருகின்ற விழுகின்ற அந்த எரிக்கற்கள் பூமிக்குள்ளே வரும்போது ஆக்சிஜனிலே பட்டு அது எரிந்து வால் நட்சத்திரங்கள் என்று சொல்லுகிறோமே, அப்படி அந்த கற்கள் எரிந்து விழுகின்றன. அந்த சாம்பல் நம்முடைய உடம்பிலே படும் பொழுது நம்முடைய தோள்களிலே இந்த இந்த ஃப்ரில்ஸ் என்று சொல்லுவோமே, இவையெல்லாம் வருகின்றது, தோல் சுருங்குகின்றது. இதெல்லாம் அந்த காலத்தில் இருக்கவில்லை. ஆகவே அவர்கள் திராட்சை பயிர் செய்திருந்தாலும், எவ்வளவு காலத்துக்கு அவர்கள் திராட்சை ரசத்தை வைத்திருந்தாலும் அது ஃபெர்மெண்ட் ஆகாது, அது புளிக்காது. புளிக்க வைக்கின்ற அந்த பாக்டீரியாக்கள் இருக்கவில்லை. ஆகவே போதை வரவில்லை. முதல் தடவையாக திராட்சை ரசத்தை இவர் வைத்துவிட்டு பாவம் விஷயம் தெரியாமல் குடித்திருக்கிறார். அது பார்த்தால் புளித்திருக்கிறது என்றால் இப்ப பாக்டீரியா உருவாகி இருக்கிறது ஜலப்பிரளயத்துக்கு பின்பு. நோவா விஷயம் தெரியாமல் குடித்து விட்டு போதை வர அப்படியே வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறார்.